தினமொரு வசனம் நீதி மொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக மரத்திலிருந்து கீழே விழுந்த காய்ந்த ஓலையை பார்த்து பச்சை ஓலை கேலி செய்து சிரித்ததாம் அதை கண்ட குருவி ஒன்று அந்த பச்சை ஓலையை பார்த்து வேடிக்கையாக சிரித்ததாம் என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டதாம் பச்சை ஓலை சற்று முன்பு கீழே விழுந்த காய்ந்த ஓலை பச்சையாக இருக்கும் போது காய்ந்த ஓலைகள் விழும்போதெல்லாம் கைகொட்டி சிரித்து வந்தது என்று பரிதாபமாக விழுந்து விட்டது அதை பார்த்து உனக்கு சிரிப்பு வந்தது நாளைக்கு நீயும் விழப்போகிறாய் என்பதை நினைத்தபோது எனக்கும் சிரிப்பு வந்துவிட்டது என்றதாம் அந்த குருவி இன்னொருவருடைய வீழ்ச்சி நம்முடைய மனதிற்குள் ஒரு குஷியை உருவாக்குமாயின் அது நம்முடைய மனிதாபிமானமற்ற தன்மையையே காண்பிக்கும் இன்று இன்னொருவருக்கு நிகழ்வது நாளைக்கு நமக்கு கூட நடக்க முடியும் தாவீதின் பரம விரோதிதான் சவுல் அரசன் ஆனால் அந்த சவுலுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி தாவீதின் மனதில் களிப்பை உருவாக்கவில்லை அக்கிரமக்காரன் அழிந்தான் என்று அவன் ஆரவாரம் செய்யாமல் அவனுக்காக அங்கலாய்த்து கண்ணீர் விட்டான் அது தேவ பக்தியின் முதிர்ச்சி பிறருக்கு நேர்ந்த கஷ்டங்கள் அவர்களுடைய அக்கிரம போக்கிற்கு நியாயமான பலன்தான் என்று எண்ணத்தக்க சூழ்நிலை இருந்தால் கூட கஷ்டம் யாருக்கு வந்தாலும் அதற்காக பரிதவிக்க வேண்டுமே அன்றி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அது தேவன் விரும்பாத செயலே ஆகும் சிலர் பிறர் கஷ்டப்பட நேரிடும் காலங்களில் அவன் செய்த தவறுகளின் பலனை அனுபவிக்கின்றான் நாம் என்ன செய்ய முடியும் என எண்ணி அவர்களின் இக்கட்டான நிலைகளை பாராமல் கண்ணை மூடிவிடுகிறார்கள் ஆனால் ஏன் அவனுக்கு துன்பம் என்ற ஆராய்ச்சி அல்ல அந்த நேரத்தில் நாம் நம்மால் என்ற ஒரு ஆறுதலின் செயலை செய்வதே தேவனுக்கு பிரியமாயிருக்கும் ஆப்ரஹாமின் உறவை அசட்டை செய்து தனி வழி தேடி அவனை விட்டு பிரிந்து சென்றவன் லோத்து ஒரு நாள் அவனுக்கு இக்கட்டு நேரிட்டது அவன் அந்நிய அரசனால் சிறைபிடிக்கப்பட்டான் ஆப்ரஹாம் அதனால் வருத்தமடைந்தானே அடைந்தானே அன்றி சந்தோஷப்படவில்லை அவனவன் செய்த தவறுக்கு தகுந்த பலனை அனுபவிக்கின்றான் என்று எண்ணாமல் பாச உணர்வோடு ஓடோடி போய் அவனை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்தான் ஜப் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமேன்